ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th 3rd டேர்மில் இருக்க உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரெண்டு விதமான உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. ஒன்று வந்து கிராமப்புற உள்ளாட்சி, இன்னொன்று வந்து நகர்ப்புற உள்ளாட்சி. நகர்ப்புற உள்ளாட்சியில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது: மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. அதாவது கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி. மாநகராட்சியில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கணும் பார்த்திங்கன்னா பல லட்சங்கள் மக்கள் தொகையாக இருக்கும். இதில் வந்து 12 மாநகராட்சி, அதாவது கார்ப்பரேஷன், 12 கார்ப்பரேஷன் இப்போ வரைக்கும் இருக்குது. அதில் நாகர்கோயில் சேர்த்தலாங்கிறது இப்போ டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. ஸோ 12 கார்ப்பரேஷன் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தூத்துக்குடி, தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி, அப்புறம் திருச்சி, சேலம். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா, ஸோ சென்னை நமக்கே தெரியும். ஸோ சென்னை தான் ஃபஸ்ட்டாக உள்ளே வந்த ஒரு மாநகராட்சி. எப்போன்னா பார்த்தீங்கன்னா 1688 அப்போ தான் வந்துச்சு. இப்போ மாநகராட்சி பார்த்திங்கன்னா சென்னை நமக்கு தெரியும், கோவை எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கோவைக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர். திருப்பூர் பக்கத்தில் ஈரோடும் திண்டுக்கலும் இருக்குது. ஸோ ஈரோடு, திண்டுக்கல் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மதுரை, தஞ்சாவூர், வேலூர். ஸோ தீங்கிறதுல மூணு ஊர் இருக்குது, நாலு ஊர் இருக்குது: திருப்பூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, திருச்சி. ஸோ தீ அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகல நாலு கார்ப்பரேஷன் இருக்குது: திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, திருநெல்வேலி, அப்புறம் சேலம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டோட்டலாக 12 கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது. ஸோ நகர்ப்புறம் பார்த்திங்கன்னா மாநகராட்சி, கார்ப்பரேஷன் நம்ம இப்போ தான் பார்த்தோம், அது 12 இருக்குது. இன்னொன்று வந்து நகராட்சி, முனிசிபாலிட்டி. ஸோ முனிசிபாலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நகராட்சி எவ்வளோ, மாநகராட்சி எவ்வளோ பார்த்தோம், 12. அதுக்கு பக்கத்தில் ஒரு 5 போட்டுட்டிங்கன்னா 125 முனிசிபாலிட்டிஸ் இருக்குது. பேரூராட்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 561. ஸோ 125 முடிஞ்சதா அப்போ இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகும், 561. ஸோ அது வந்து பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத்து. ஸோ மாநகராட்சிக்கு ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேயர். மேயர் தான் மாநகராட்சிக்கு ஹெட்டு, அது இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அதுக்கு வந்து யாரை நியமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சிப்பணி, அவங்கள தான் நியமிப்பாங்க. முனிசிபாலிட்டிக்கு நகராட்சி ஆணையர், நா ஆ. பேரூராட்சிக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், செயல் அலுவலர். ஸோ மாநகராட்சிக்கு யார், இந்திய ஆட்சிப்பணி, அதாவது மேயர் நியமிக்கப்படுவார். நகராட்சிக்கு நகராட்சி ஆணையர் இன்சார்ஜ். பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத்துக்கு செயல் அலுவலர், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். கிராமப்புறம், வில்லேஜ், கிராமப்புற உள்ளாட்சி பார்த்திங்கன்னா ஊராட்சி, ஊராட்சியெல்லாம் சேர்ந்தது ஊராட்சி ஒன்றியம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கும். ஸோ டோட்டலாக எவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, 32 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. பட் 31 தான் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து இருக்குது. ஸோ ஹையஸ்ட் எதுனா கீழேருந்து வரணும். மாவட்ட ஊராட்சி 31 டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து. அப்புறம் நிறையா ஊராட்சியெல்லாம் சேர்ந்து தான் ஊராட்சி ஒன்றியம், பஞ்சாயத்தெல்லாம் சேர்ந்து தான் பஞ்சாயத்து யூனியனு. ஸோ பஞ்சாயத்து யூனியன் எவ்வளோ இருக்குது, 385. பஞ்சாயத்து எவ்வளோ இருக்குன்னா 12,524. ஸோ மாநகராட்சி பார்த்துட்டோம், 1,000,000 மக்கள் தொகைக்கு மேலே இருந்தால் மாநகராட்சி, அதில் 12 இருக்குது. நாகர்கோயில் இணைக்கலான் இருக்காங்க, மாநகராட்சிக்கு இன்சார்ஜ் மேயர். ஸோ டோட்டலாக 12 கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நகராட்சி, தட் இஸ் முனிசிபாலிட்டி. ஸோ முனிசிபாலிட்டி எவ்வளோ இருக்குது, 125 முனிசிபாலிட்டி இருக்குது. ஸோ 100,000 மக்கள் தொகை இருந்தாலே, அதுக்கு மேலே இருந்தாலே அது வந்து முனிசிபாலிட்டின்னு நம்ம டிவைடு பண்ணிடலாம். ஸோ அதிக நகராட்சிகள், முனிசிபாலிட்டி இருக்கிற மாவட்டம் எதுவும் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா முனிசிபாலிட்டி இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட முனிசிபாலிட்டி எதுனா தமிழ்நாட்டிலே வச்சு வலஜாப்பேட்டை அப்படிங்கிற முனிசிபாலிட்டி, வேலூர் டிஸ்ட்ரிக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம், அதாவது கொடி வந்து எந்த ஊரில் நம்ம தேசிய கொடி முதல்ல நெய்யப்பட்டதுன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தம்னு பார்த்தோம். அது கூட எதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேலூரில் இன்னொன்று என்ன விஷயம்னா, அதுதான் ஃபஸ்ட்டாக வந்த நகராட்சி, வலஜாப்பேட்டைங்கிற நகராட்சி. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், பழமையான மாநகராட்சி எடுதுனா சென்னை. ஸோ அது எந்த இயர்னு பார்த்திங்கன்னா
1688. ஸோ சென்னை 28 படம் பார்த்துருப்பீங்க. ஸோ 28 முடியுதா? ஸோ அது மாதிரி சென்னை 1688. ஸோ எட்டோட இன்னொரு 8 போட்டுக்கோங்க. 8 8s are 16. ஸோ 1688 ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னைக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அப்புறம் கடைசியாக நகர்ப்புறம்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரூராட்சி. பேரூராட்சிங்கிறது என்ன? 10,000 மக்கள் தொகை இருந்தாலே அதை வந்து நம்ம பேரூராட்சின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவிலே இருக்க மொதல் பேரூராட்சி எதுனா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ இது மூணும் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஊராட்சி அமைப்புகள், அதாவது சிட்டியில் இருக்க ஊராட்சி அமைப்புகள். அடுத்தது கிராமப்புற உள்ளாட்சி. இதெல்லாம் நகர்ப்புற உள்ளாட்சி. இனி பார்க்க போகிறது கிராமப்புற உள்ளாட்சி. அதில் உள்ளாட்சி அமைப்பு உள்ளாட்சிக்கு கீழே தான் உள்ளாட்சி ஒன்றியம், அதாவது பஞ்சாயத்து கீழே பஞ்சாயத்து யூனியன். அதுக்கும் மேலே என்ன இருக்குன்னா மாவட்ட பஞ்சாயத்து. ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் ஊராட்சி அமைப்புகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவதுதான் ஊராட்சி ஒன்றியம். பஞ்சாயத்தெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்படுது தான் பஞ்சாயத்து யூனியன். இதுக்கு ஹெட் யாருன்னா பிடிஓ. பிடிஓன்னு வச்சுக்கோங்க, அதாவது பிடிஓ நிர்வாக அலுவலர், நிர்வாக தட் இஸ் அட்மின், நிர்வாக அலுவலர் யாருன்னா பிடிஓ ஊராட்சி ஒன்றியத்துக்கு. அது இம்பார்ட்டன்ட் 1 mark. ஸோ நம்ம எல்லாருமே பார்ப்போம் நம்ம ஏரியாவில் என்ன நடக்கும். நிறையா உறுப்பினர்கள் இருப்பாங்க, அந்த உறுப்பினரில் ஒருத்தர் தான் கவுன்சிலரு. ஸோ 24 ஊராட்சி இருந்ததுன்னா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு ஒரு கவுன்சிலர் இருப்பார். அதில் ஒருத்தர் தான் கவுன்சிலர்லேருந்து ஒருத்தர் செலக்ட் ஆச்சுன்னா ஊராட்சி மன்ற தலைவர். ஸோ 3 parts இருக்குது. பகுதி உறுப்பினர் நிற்கிறவங்க எல்லாருமே அதிலிருந்து ஒருத்தர் தான் கவுன்சிலர், அதாவது ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் தான் அவரும். இந்த உறுப்பினரில் எல்லாத்துக்கும் ஒரு ஹெட்னா ஊராட்சி மன்ற தலைவர். ஸோ ஊராட்சி ஒன்றியம் அதிகம் உள்ள மாவட்டம் விழுப்புரம். எவ்வளோன்னா 22 ஊராட்சி இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நீலகிரியும் பெரம்பலூரும் 4 ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்குது. அதிகமாக இருக்கிறது விழுப்புரம், விழுப்புரம் மாவட்டம் 22. கம்மியாக இருக்கிறது நீலகிரி பெரம்பலூர். அப்புறம் மாவட்ட ஊராட்சி டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து. ஸோ அதில் 50,000 மக்கள் இருந்தாலே அது வந்து மாவட்ட ஊராட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஊராட்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லா உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சியிலையும் ஒரு கிராம சபையை வந்து கூட்டணும் அப்படிங்கிறது ஒரு நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்குது. அது எப்பப்பெல்லாம் கூட்டலான்னு பார்த்தீங்கன்னா January 26, May 1 உழைப்பாளர்கள் தினம், August 15, January 26 ஞாபகம் இருக்கும், October 2 காந்தி ஜெயந்தி. ஸோ இந்த நாளை தவிர எப்போ வேணாலும் கூட்டலாம், திடீர்னு ஒரு அவசர காலத்துலேயும் கூட கூட்டலாம். அப்புறம் பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற வார்த்தை யார் கொண்டு வந்தார்னா காந்தி. இதை வந்து எப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா 1992 April 24 அப்போது இந்த பஞ்சாயத்து ராஜை கொண்டு வந்தாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark. எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்லையும் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ அந்த April 24 என்னவா செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா தேசிய ஊராட்சி தினம். என்னது? ஊராட்சி தினம். ஸோ April 24 தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறாங்க. அதுதான் பஞ்சாயத்து ராஜ் எக்ஸிக்யூட் ஆன நாள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க ஒரு ஒரு லைனும் இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 1 mark கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது யூனிட் கவர் பண்ணி தர மாதிரி தான் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.